அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியம் பார்க்க போறோம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி ராகு பகவான் ஆவார். இது ஒரு ஆண் பெண் ரெண்டுமே கலந்த இனமாக இருக்கும். இதற்குரிய ராசி துலாம் ராசியாகும். உடல் பாகத்துல தோள்பட்டை சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை ஆளுமை செய்யறதா இருக்கும். இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து ரூ ரே ரோ தா. இதுல அவங்களுக்கு பெயர் வைத்தா இவங்க வாழ்க்கை நல்லபடியா அமைய ஆரம்பிக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குண அமைப்பு ராகு பகவான் என்பதால முன்கோபம் அதிகமா இருக்கும். நல்ல அறிவாளியாவும் திறமசாலியும் நல்ல பண்புகளும் உடையவரா இருப்பாங்க. மனித உரிமைகளை பற்றி அடிக்கடி பேசவும் செய்வாங்க. பிறருக்காக அதிகம் உதவி செய்ய முன் வருவாங்க. அனைவரும் தன் வசம் இழுக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். இவங்களோட பேச்சை கேட்க அனைவரும் விரும்ப ஆரம்பிப்பாங்க. அதே சமயத்துல சில நேரங்கள தான் செய்யறதுதான் சரின்னு சொல்லி தப்பான வழி கூட செய்வாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சரின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. திடமான புத்தி உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதே சமயத்துல அடிக்கடி தன்னோட முடிவுகளை மாத்திக்கொண்டே இருப்பாங்க. என்னதான் தன்னை தைரியசாலியா காட்டிக்கிட்டாலுமே மனசுல ஒரு விதமான பயந்த சுபாவம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அடுத்தவங்க கிட்ட எப்பயுமே வித்தியாசப்படுவாங்க. எல்லா நேரமும் சுறுசுறுப்பா காணப்படுவாங்க. ஒரு புன்னகையோட பூத்த மலர் போல இவங்க இருப்பாங்க. இவங்களோட விரல்கள் ரொம்ப நீளமா இருக்கும். பிறர வசீகரிக்க தோற்றமும் இவங்களுக்கு இருக்கும். பத்து பேர் ஒன்னா இருந்தாலும் அதுல இவங்க கொஞ்சம் வித்தியாசமா தெரிவாங்க. விளையாட்டுத்தனம் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா காணப்படும். அதே போல சுயமரியாதை இழக்கவும் விரும்பவும் மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரின்னு பட்டதை மட்டும்தான் இவங்க செய்வாங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குடும்ப அமைப்பு எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ஞ்சு செயல்படுவாங்க. உற்றார் உறவினரின் மீது மதிப்பு மரியாதை கொண்டிருப்பாங்க. மன வாழ்க்கை கொஞ்சம் தாமதமா தான் இவங்களுக்கு அமையும். அதிக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிள்ளைகள் மீது அதிக பாசம் வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு தேவையான முழு சுதந்திரம் இவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான தாராளமானதை செய்து கொடுப்பாங்க. முன் வருவாங்க. அதிக கோபம் உடையவரா இருந்தாலுமே கணவன் மனைவி இடத்துல அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பிராணிகள் பறவைகள் மீது நல்ல பாசமும் கொண்டிருப்பாங்க. மலை கடல் மரம் செடி கொடி போன்றவற்றில அதிக விரும்பி நேசிக்கவும் செய்வாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களோட தொழில் அமைப்பு சகல விஷயமான தொழில்களை பற்றி தெரிந்து வச்சிருப்பாங்க. கற்றது கை மண் அளவு கல்லாது உலக அளவு அப்படிங்கிற அடக்கத்தோட இவங்க வாழுவாங்க. சங்கீதம் நாட்டியம் இலக்கியம் போன்ற துறைகளை அதிக நாட்டம் இவங்களுக்கு இருக்கும். நல்ல மன வலிமை இவங்களுக்கு இருக்கும். தொழில் ரீதியான வரக்கூடிய பிரச்சனைகளை வித்தியாசமான முறையில இவங்க தீர்த்து வைப்பாங்க. மொத்த வியாபாரமாகவும் மார்க்கெட்டிங் தொழில் செய்யறதா இருந்தா அதுல இவங்க வல்லவர்களா இருப்பாங்க. சுதந்திரமா செயல்படக்கூடிய எந்த ஒரு தொழிலாளர் இருந்தாலும் அதுல இவங்க வெற்றியும் கொள்வாங்க. இன்ஜினியர் கெமிக்கல்ஸ் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் கம்ப்யூட்டர்ஸ் போன்ற துறைகளை இவங்க பண்ணுனாங்கன்னா அதுல சிறந்து வர ஆரம்பிப்பாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தோல் நோய், ஹார்ட் அட்டாக், சிறுநீர் கோளாறு, இளநிய கோளாறு, கர்ப்பவை கோளாறு போன்ற பாதிப்புகள் இவங்களுக்கு அதிகமா வர ஆரம்பிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுடைய மரம் மருது மரம் ஆகும். இந்த மரத்தை இவங்க நட்சத்திர நாள்ல வழிபட்டு வந்துட்டு இருந்தா இவங்க நினைச்ச காரியம் நடக்க ஆரம்பிக்கும். சுவாதி நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மாங்கல்யம் வாங்குறது, திருமணம் செய்யறது, பெயர் சூட்டுறது, பூ முடித்தல், முடி களைதல், வீடு வாகனம் வாங்குறது, கல்வி, ஜோதிடம், மருத்துவம் கற்றல், அன்னதானம் செய்யறது, ஆயுத பிரயோகம் பண்றது, சமுத்திர யாத்திரை செல்றது, பயிரிடுதல், தானியங்கள் வாங்குறது, புது ஆடைகள் வாங்குறது போன்ற நல்ல காரியங்கள் இவங்க செய்யலாம். இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் பிள்ளையார்பட்டி. இங்க உள்ள மருதீஸ்வரர் ஆலயத்துல இவங்களுடைய நட்சத்திர நாள்ல வழிபாடு பண்ணிட்டு இருந்தால் இவங்க ஆசைப்பட்டது ரொம்ப சீக்கிரமா நடக்கவும் ஆரம்பிச்சிடும். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சதயம் போன்ற நட்சத்திரக்காரங்களோட இவங்க கூட்டு சேரக்கூட திருமணமும் பண்ணக்கூடாது. மிக்க நன்றி.